அவங்க வந்து ஸ்டேட்ஸ்லேயே பிறந்தாங்க, அங்கேயே வளர்ந்தாங்க. சின்ன வயசுலேயே ஒரு 42 வயசுலேயே இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குறாங்கன்னா அதுக்கு காரணமே அந்த அடிப்படையான பண்புகள் தான். ஆஸ் வெல் ஆஸ் ஒரு கர்வம் இருக்காது, நான் எனக்கு அறிவு இருக்குது, நான் படிச்சிருக்கேன், டாக்டரேட் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே அவங்ககிட்ட கிடையாது. ஷீஸ் எ வெரி சிம்பிள். அவங்க இந்த ஊருக்கு வரும்பொழுதெல்லாம் வந்து எல்லா பீப்புள்கிட்டையும் பழகுவாங்க, நல்லா பேசுவாங்க. அவங்களுக்கு அடிப்படையாக சோசியல் சர்வீஸ் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு தாட் அது இருந்துக்கிட்டே இருக்குது மனசுக்குள்ளே. அதனால தான் இந்த அளவுக்கு வந்து நம்ம மொடக்குறிச்சி ஸ்கூலு, அந்த வேதாத்திரி மகரிஷி ஸ்கூலுக்கெல்லாம் வந்து அவங்களால என்ன பண்ண முடியுமோ அவங்க சம்பாத்தியத்திலேருந்து எடுத்து அவங்க தான் செலவு பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட்கிட்டருந்து எடுக்க கேட்குறதோ இல்லை வந்து ஃபேமிலியில் அவங்க அம்மா மதர்கிட்ட இருந்து ஃபாதர்கிட்ட இருந்து கேட்குறதெல்லாம் இது வரைக்கும் எதுவுமே இல்லை. அவங்க என்ன செய்யணுமோ அவங்க விருப்பப்படி செய்வாங்க. ரொம்ப எளிமையான வாழ்க்கை அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுக்காக நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. அது பீரியாடுக்கெல்லாம் அவங்களுக்கு கிடச்சிட்ருக்குது. அந்த ஒரு உந்து சக்தி தான் அவங்கள வந்து மேலே கொண்டு வந்துகிட்டே இருக்குது. அவங்க வளர்ந்துக்கிட்டே தான் வராங்க. வளர வளர அவங்களுடைய பொசிஷனும் மாறிக்கிட்டே தான் வருது. இந்த ஊருக்கும் வில்லேஜுக்கும் அவங்க இங்கிருந்து போய் யாருக்குமே ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிற ஒரு எண்ணமே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனில் தான் இதனையும் செஞ்சிட்ருக்காங்க. அது வந்து நல்லா போயிட்டுருக்கு. அவங்க ஃபாதர் பேரையும் எங்களுடைய ஃபேமிலியுடைய பேரையும் அவங்க தமிழ்நாட்டில் வந்து நம்ம வசதி இருக்கிறாங்க. ஏன் இந்தியா லெவல்லே வசதி இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம கடமைப்பட்டுருக்குறோம். அவங்க கடவுள் வந்து நல்லா ஆயில கொடுக்கணும், ஆரோக்கியத்தை கொடுக்கணும் நம்ம வேண்டிக்கிறோம், அவ்வளோதாங்க. செலின் தான் வந்து எங்களோட ஃபேமிலி சர்க்கிளில் அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு டாக்டர் அதுங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ இந்த ஒரு US பிரசிடென்ட், எலெக்டட் பிரசிடென்ட் பிடன் டீமில் வந்து கொரோனா அட்வைசரி போர்டுக்கு வந்து ஒரு மெம்பராக இருக்கிறது வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமை. அதில் வந்து ஈவன் வந்து நம்மளோட தமிழ் பெண் வந்து இந்த லெவலில் இந்த பொசிஷனில் வந்து ஒரு அதிபர்களுக்கு வந்து அட்வைசரி போர்டில் ஒரு மெம்பராக இருக்கிறது வந்து நம்ம தமிழகத்துக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பெருமையாக நினைக்கிறோம் அது. ஸோ அது இன்னொன்று என்ன எப்படின்னா, செலின் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு யங்கர் ஜென்ரேஷன், இனிமேல் வரப்போகிற யங்கர் ஜென்ரேஷனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்கும். ஸோ இவங்களை மாதிரி இருக்கணும், ஸோ இவங்க மாதிரி பொசிஷனுக்கு வரணும் அப்படிங்கிறது வந்து சீஸ் அ மாடல் ஃபார் ஆல் அவர் யங்கர் ஜென்ரேஷன்.